ஹாய் எவ்ரிபடி, நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் இருவரும் நண்பர்கள் அப்படின்னு தெரியும். ஆனால் ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த ஆட்டிடியூட் வித்தியாசமானது அப்படின்றது இந்த ஒரு உதாரணம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. தலைவர் வந்து நண்பன் என்ற வகையில் அவர் கரெக்டாக இருக்கார். ஆனால் கமலஹாசன் நண்பன் என்ற வகையில் இருக்காரா அப்படின்றது அதை நான் உங்ககிட்டே விட்டுறேன். ஆனால் இருந்தாலும் தலைவர் எப்போதும் எல்லாருக்கும் நன்மையை மட்டும் செய்யக்கூடியவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தலைவரிடமும் கமலஹாசனிடமும் ஒரே கேள்வி கேட்கப்பட்டது, அவருடைய பதில் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க விழா மேடையில். அதாவது இப்போ வர இளவட்டங்கள்லாம் உங்களுக்கு அதாவது போட்டியாளர்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம தலைவர் சொல்கிற பதில் என்னென்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இப்போ இருக்கிறவங்க எல்லாம் டேலண்ட்டாக இருக்காங்க, நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, நல்லா இது பண்ணுறாங்க, டேலண்ட்டாக இருக்காங்க, எல்லோரும் மேலே வரட்டும், நான் அங்கே கீழே உட்காந்துக்கிட்டு அவங்க விளையாடத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம தலைவர். எல்லா யங்ஸ்டர்ஸ்ல பாத்தீங்களா எப்படி ஆடுறாங்க, எப்படி என்ன டேலண்ட் இருக்கு, அவங்க எல்லாம் முன்னால வரட்டுமே, நான் கேலரியில உட்காந்து அவங்க விளையாடுறது நான் பார்க்கறேன். யங்ஸ்டர் எல்லாம் வெளியில வாங்க, எல்லாரும் திறமையா காட்டுங்க, நான் வழி விடுறேன், நான் வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் நம்ம தலைவர். எனக்கு போட்டியாளர் யாருமே கிடையாது, எனக்கு போட்டியாளர் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறார் நம்ம தலைவர். ஆனால் அதே கேள்வியே நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்களிடம் கேட்கப்பட்டது. இப்போது சமீபத்தில் ஒரு இந்தி பேட்டின்னு நினைக்கிறேன், அதில் கேட்குறாங்க, உங்களுடைய போட்டியாளர் ரஜினிகாந்த் அவர்கள்னு சொல்லியிருந்தீங்க, இப்பயும் அப்படி தானா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிற பதில் என்ன அப்படி தெரியுங்களா? और हम जानना चाहेंगे क्या वो कॉम्पिटिशन अभी भी जारी है? सर, माय कॉम्पिटिशन विद एवरी न्यू एस्पायरिंग एक्टर. இப்ப வர எந்த ஆக்டரா இருந்தாலும் அவருக்கு காம்படிஷனா, அதாவது அவருடைய போட்டியாளர் எதிரி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தலைவர் எல்லாரும் மேலே வாங்கன்றாங்க, நீங்க மேலே வந்தீங்கன்னா நான் உங்களை எதிர்ப்பண்டா அப்படின்றாரு கமலஹாசன் அவர்கள். இதுதான் நம்ம தலைவருக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம், பார்த்தீங்களா? அதாவது நம்ம தலைவர் எப்போதும் எல்லாருக்கும் வழிவிட்டு எல்லாரும் வாழணும், எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பண்புள்ளவர் கமலஹாசன் அவர்கள். ஒரு விழா மேடையில் போட்டியாளர்களாக இருந்து கொண்டு நானும் ரஜினிகாந்தும் நண்பர்களாக இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போது போட்டியாளர் தலைவர் இல்லையா? இப்பொழுது என்னவென்றால் கமலஹாசன் இப்படி சொல்கிறார். ஆனால் நம்ம தலைவர் எப்போதும் சொல்கிறது ஒரே சொல், அவ்வளோதான், அதுக்கப்புறம் அதை மாறவே மாட்டார். ஒன்று மட்டும் நிச்சயங்க, 90s வாஷ் அவுட் ஆகிட்டார் இவர். நம்ம தலைவருடைய போட்டியாளர்னு சொல்லிக்கிட்டு தான் இவ்வளோ நாளாக ஃபீல்டுலேயே நின்னார். அது வந்து அந்த சூட்சமத்தை அவர் நல்லா உணர்ந்திருக்கார். அதனால் இப்போ வர எல்லா இளைஞர்களுடையும் நான் போட்டியாளர்னு சொன்னால் தான் அவர் ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படின்னு கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். மூணு ஆப்ஷன் கேட்கும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தலைவர் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்த மிக்க மகிழ்ச்சி. பாய் பாய். ஜெய் ஹிந்த்.